கோடிங் அண்ட் டீ கோடிங், அதில் லெட்டர் கோடிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம வந்து சேம் லெட்டர்ஸ் பார்த்தோம், தென் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸும் பார்த்தோம். பட் காம்ப்ளெக்ஸ் டைப் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேம் லெட்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்டும் உங்களோட கோடும் வந்துட்டு சேம் லெட்டர்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். சேம் லெட்டர்ஸ் இருக்கும்போது பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. லெட்டர் கோடிங்லேயே டைப் டூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், உங்களோட வேர்டும் உங்களோட கோடுமே ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அப்போ என்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, உங்களோட வேர்டும் கோடும் வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவீங்க, தென் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் உங்களோட வேர்டில் இருந்ததுன்னா அது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிட்டு ஓ மூவ் ஆகுமா, இல்லை ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் ஆகிட்டு எம் மூவ் ஆகுமா நம்ம செக் பண்ணுவோம். தென் ஆல்டர்னேட்லி வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட். இப்போ உங்களோட வேர்டில் வந்துட்டு ஹெச்இ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆயிருக்கா, ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். தென் உங்களோட என்டையர் வேர்டையுமே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா, ஆர் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ சேம் லெட்டர்ஸ் இருக்கும்போது என்ன பார்த்தோம்னா உங்களோட வேர்டும் கோடும் வந்துட்டு பொசிஷன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா ஒன் ஆர் மோர் ஸ்டெப் ஃபார்வர்ட் மூவ் ஆயிருக்கா, ஒன் ஆர் மோர் ஸ்டெப் பேக்வர்ட் மூவ் ஆயிருக்கா. தென் ஆல்டர்னேட்லி உங்களோட வேர்ட்லேயே வந்து ஒரு ஈச் லெட்டருமே ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் பேக்வர்ட், ஆர் மோர் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஆர் மோர் ஸ்டெப் பேக்வர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நீங்கள் செக் பண்ணும். ஆர் உங்களோட வேர்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா நீங்கள் செக் பண்ணும், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பேக்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லெட்டர் கோடிங்க்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸோட டைப்புக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த க்வெஸ்சன் நீங்கள் அந்த வேர்டையும் கோடையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கா, பேக்வர்ட் ஆயிருக்கா, சேம் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா நீங்கள் ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்ட் பார்த்தீங்கன்னா ROAR கொடுத்துருக்காங்க, ரோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க கோடு வந்துட்டு சேம் லெட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். தென் ஈச் லெட்டரும் வந்துட்டு எந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், ஃபார்வர்டா பேக்வர்டா ஆர் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு நம்பரிங் வச்சும் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நம்பர் இல்லாமையும் வந்துட்டு அதோடய மூமெண்ட்ஸும் செக் பண்ணலாம். நீங்கள் நம்பரிங் இல்லாமையும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நம்பரிங் வச்சும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க லெட்டரும் வந்துட்டு உங்களோட கோடும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணல. ஸோ ஈச் லெட்டரையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் அண்ட் யூ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆர் அண்ட் யூ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து எத்தனை பொசிஷன் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, விச் மீன்ஸ் ஆர் ப்ளஸ் 3 தான் வந்துட்டு யூ. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன், தென் செகண்ட், தென் தேர்ட். இங்கே பாசிட்டிவ் சைன் போட்டிருந்தீங்கன்னா ஃபார்வர்டில் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் சைன் போட்டிருந்தா ரிவர்ஸில் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் பேக்வர்டில். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணி இங்கே ப்ளஸ் 3 போட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து 3 டைம்ஸ் வந்து லைக் 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களும் அசியூம் பண்ணிடக்கூடாது. ஈச் லெட்டரையுமே கம்பேர் பண்ணணும் டில் லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓ அண்ட் ஆர் கம்பேர் பண்ணலாம். ஓ அண்ட் ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, ஓ ப்ளஸ் 3 தான் வந்துட்டு ஆர். ஸோ செகண்ட் லெட்டரையும் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஏ அண்ட் டி கம்பேர் பண்ணலாம். ஏ அண்ட் டி பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக்வர்ட்னா நெகட்டிவ் சைன் போடுவோம், ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் சைன் போட்டிருப்போம். தென் ஆர் அண்ட் யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஆர் அண்ட் யூ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கிறனால இங்கே நம்ம ப்ளஸ் 3 போட்டுடலாம். ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ யூலேருந்து ப்ளஸ் 3 எடுக்கணும் நீங்கள். ஸோ யூ இங்கே இருக்குது, ப்ளஸ் 3 எடுத்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ தேர்ட் பொசிஷனில் எக்ஸ் இருக்குது. தென் ஆர்லேருந்து ப்ளஸ் 3, ஆர்லேருந்து ப்ளஸ் 3 பார்த்தீங்கன்னா 1, 2, 3. தென் டிலேருந்து ப்ளஸ் 3, டிலேருந்து ப்ளஸ் 3 1, 2, 3 ஜி. தென் யூலேருந்து ப்ளஸ் 3 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து XUGX, XUGX வந்து பி. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நம்பரிங் எல்லாமே வந்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்வர்ட் பொசிஷன் மூவ் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டோம். செகண்ட் க்வெஸ்சன், ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தோம், உங்களுக்கு கொடுத்துருக்க லெட்டரும் கோடும் வந்துட்டு சேம் லெட்டர்ஸ் தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தோம். இங்கே செக் பண்ணி பார்த்தா இல்லை. ஸோ இங்கே ரிவர்ஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரிவர்ஸ்லேயும் இல்லை. ஸோ ஈச் லெட்டரையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டி அண்ட் யூ தான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், இல்லை வந்துட்டு
என்டையர் வேர்டையுமே வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்கோம்னா நம்ம செக் பண்ணோம். அப்போ ரிவர்ஸில் இல்லை, அதனால தான் வந்து ஈச் லெட்டரையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். டி அண்ட் யூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நெகட்டிவ்னா வந்து உங்களுக்கு பேக்வர்ட்ஸில் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், பாசிட்டிவ்னா ஃபார்வர்டில் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். தென் இ டு ஜி வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இ டு ஜி பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் தென் டூ ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் டூ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஈச் லெட்டருக்கும் போட்டுறாதீங்க. ஒவ்வொரு லெட்டரையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க. தென் ஏ டு டி, ஏ டு டி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ, ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஒன்றனால நீங்கள் எல்லாமே போட்டிங்கன்னா என்டையர் இது ரிசல்ட்ஸுமே தப்பாக தான் வரும். ஏ டு டி வந்து ப்ளஸ் த்ரீ ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆர் டு வி பார்க்கலாம். ஆர் டு வி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஃபோர். தென் எஸ் டு எக்ஸ் பார்க்கலாம். எஸ் டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஃபைவ். ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். எஸ் டு ஒன் பொசிஷன் தள்ளிங்கன்னா, எஸ் டு ஒன் பொசிஷன் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா டி. தென் எம் டு டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும். எம் டு டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன், டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஓ. தென் ஐலேருந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ ஐலேருந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ, ஸோ எல். ஸோ ஐலேருந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா எல். தென் எல்லேருந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஓ. சாரி, எல்லேருந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ எல்லேருந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் பி. ஸோ எல்லேருந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா பி. இலேருந்து ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும். இலேருந்து ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜே. ஸோ ஆன்சர் வந்து டிஓஎல்பிஜே. பார்த்தீங்கன்னா ஏல தான் இருக்குது அது வந்துட்டு. தேர்ட் க்வெஸ்சன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வெரிஃபை பண்ண வேண்டியது உங்கள் கொடுத்துருக்க வேர்டும் கோடும் வந்து சேமானு நீங்கள் செக் பண்ணணும். லெட்டர்ஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டுட்டு மீதி லெட்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே என்இஐடிஎன்ஓ எல்லாமே இங்கே இருக்க வேர்டில் தான் ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ், எல் மட்டும்தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் நீங்கள் செக் பண்ணணும். தென் எம் அண்ட் எல்க்கு வந்து உள்ள கம்பேரிசன் நம்ம பார்க்கணும். எம் அண்ட் எல் செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எம் டு எல் தான் செக் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட் ஆகிருக்கு. ஸோ எம் டு எல் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட். நம்ம சொல்லியிருந்தோம் ஒன் ஸ்டெப் பேக்வேர்டுனா மைனஸ் சைன், நெகட்டிவ் சைன் போடுவோம். பாசிட்டிவ் ஃபார்வர்டுனா பாசிட்டிவ் சைன் போடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட் ஆகிருக்கு. அண்ட் அதர் லெட்டர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் சேமாக தான் இருந்தது, உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்டும் கோடும் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இனிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், சேம் லெட்டர்ஸ் இருக்கும்போது பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே வந்து அந்த செக் பாயிண்ட் தான் வந்து செக் பண்ண போகிறோம், எப்படி வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இங்கே இருக்க என் வந்து இங்கே இருக்குது, மூவ் ஆயிருக்கு. தென் இங்கே இருக்க இ வந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட லெட்டர் கோடிங் க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கொடுத்துருக்க வேர்டும் கோடும் வந்து லெட்டர்ஸும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் சேமாக செக் பண்ணலன்னா நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனே உங்களால் செக் பண்ண முடியாது. தென் ஐ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு, டி வந்து இங்கே மூவ் ஆயிருக்கு, ஓ இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க, என் இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான் வந்து இந்த வேர்ட் பேட்டர்னுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் சேம் தான் டினோட் பண்ணியிருக்கோம். பி டு ஒன் ஸ்டெப் வந்து பேக்வேர்டு என்ன லெட்டர்னு பார்க்கலாம். பி டு ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ. ஸோ ஓ மென்ஷன் பண்ணிட்டோம், அதெல்லாம் மித்ததெல்லாம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம், மட்டும் எழுதணும். ஸோ நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். சேம் பேட்டர்ன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரிசல்ட் வந்து ஓடிஏஇடிஎன்ஆர். ஸோ அது எங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓடிஏல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே இடிஎன்ஆர் இருக்குது, இங்கே இடிஆர்என் இருக்குது. நமக்கு கிடைச்சது வந்து இடிஎன்ஆர். ஸோ இடிஎன்ஆர் வந்து ரிசல்ட் வந்து சி. ஃபோர்த் க்வெஸ்சன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்டையும் வந்துட்டு கோடையும் நான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். சேம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் ஃபஸ்ட் செக் பாயிண்ட் பண்ணணும். ஸோ சேம் லெட்டர்ஸ் இங்கே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் நம்ம என்னென்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன்னா, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட், மோர் ஸ்டெப் ஃபார்வர்ட், மோர் ஸ்டெப் பேக்வேர்ட், அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். தென் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ இங்கே வந்து நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்துன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் வந்து டி, இக்கு அடுத்த லெட்டர் எஃப், க்யூக்கு அடுத்த லெட்டர் ஆர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் இங்கே தான் ஷஃபிள் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டின்னு பார்த்தோம், அது இங்கே இருக்குது. இக்கு அடுத்த லெட்டர் எஃப்னு பார்த்தோம், அது இங்கே இருக்குது. க்யூக்கு அடுத்த லெட்டர் ஆர்ன்னு பார்த்தோம், அது இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணால் அந்த லெட்டர்ஸில் இங்கே தான் ஷஃபிள் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லா லெட்டர்ஸையும் நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட்னா பாசிட்டிவ் சைன் ப்ளஸ் ஒன் போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்டையர் வேர்டுக்குமே நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி எழுதலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு அந்த கோடை கம்பேர் பண்ணி பார்த்ததில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷஃபிள் ஆகிருக்குன்னு தெரிஞ்சது. அதனால் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்க வேர்டை வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ வந்திருக்க ரிசல்ட்டை வந்து உங்கள் கோடோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா FDOFVRFT, பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி, பட் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க கோடில் வந்து லாஸ்ட் லெட்டர் டியாக இருக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண வர ரிசல்ட்ஸை வந்து பேக்வேர்ட் பண்ண தான் உங்களோட கோட். உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்ட் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணப்போ TFRVFODF வந்தது, பட் உங்களுக்கு கொடுத்துருக்க கோட் வந்து இது தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கோட் வந்துட்டு. விச் மீன்ஸ் இங்கே ஃபார்வர்டில் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துருக்க கோட் வந்து ரிவர்ஸ் பொசிஷனில் மாற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் TFRVFODF, ஸோ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் வேர்டு உங்களுக்கு சில்ட்ரனுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு சில்ட்ரனுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ்க்கு அந்த சேம் வேர்டுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ சில்ட்ரனுக்கும் நம்ம வந்து ஈச் லெட்டரையுமே ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ சீக்வன்ஸ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம சில்ட்ரனுக்கு ஃபாலோ பண்ணோம். அங்கே ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணோம், இங்கேயும் வந்து ஈச் லெட்டரையுமே வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்கோம். தென் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த கோட் வந்து எப்படி எழுதணும்னா ரிவர்ஸில் எழுதணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருந்தாங்க சீக்வன்ஸ்லன்னா கோடை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபார்வர்டு இருக்கிற இந்த ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண இதை வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே வந்துட்டு இங்கே டி இங்கே இருக்குது. தென் ஐ ஜே எம் இஎஸ்எஃப்ஓ ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் OFSEM. ஸோ OFSEM வந்து செகண்டில் இருக்குது. தென் JID. ஸோ ஆப்ஷன் வந்து 2. ஸோ இந்த க்வெஸ்சனில் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க கோட் வந்துட்டு. அதே மாதிரி தான் சில்ட்ரனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து நம்பரிங் இல்லாமே வந்து எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் வந்து நம்பரிங் வச்சுட்டு எப்படி பண்ணணும்னு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.